ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த பையன் வந்து ஒரு மரத்துக்கிட்ட விளாண்டுட்டுருப்பானா. தினமும் அந்த மரம் வந்து அந்த பையன்கிட்ட பேசுமா, இவனும் வந்து நல்லாவே பேசுவானா. தினமும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களாம். இப்படி மீட் பண்ணுறப்ப அந்த மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அங்கே காசே இல்லாமல் இருந்துச்சாம். இப்படி இருந்தானே அந்த பையன் சோகமாக வந்து உட்காந்துருந்தானா. உட்காந்துருந்த உடனே அந்த மரம் கேட்டுச்சா, ஏன்ப்பா, ஏன் எப்பொழுது என் கூட நல்லா தானே விளையாடுவேன், ஏன் இன்றைக்கி என்கிட்ட சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சா. கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, இல்லை இந்த மாதிரி எங்கள்கிட்ட காசே இல்லை, அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. சொன்னோடனே அந்த மரம் சொல்லிச்சா, அப்படியா, சரி என்கிட்ட இருக்க பழங்களெல்லாம் பறிச்சுட்டு போய் நீ விற்றுனா உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். சொன்னோடனே சரின்னு அவனும் இந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு விற்க போனானாம். விற்க போனப்ப நல்லா அந்த டேஸ்டியாக இருக்குமா, அந்த பழம் டேஸ்டியாக இருந்ததும் எல்லாருமே மக்கள்லாம் நிறையா வாங்கிட்டு போனதுனால அவனுக்கு நிறையவே காசு கிடச்சிச்சான். அப்புறமா அவன் வந்து ரொம்ப வருஷமாக அவன் வரவே இல்லையா. அப்புறமா ரொம்ப நாள் கழித்து வந்தானா. வந்தால் அவன் வந்து ரொம்ப வளர்ந்துருந்தானா. அப்போ அவன் வந்து அந்த மரத்திட்ட சொன்னானா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானா. கேட்ட உடனே அந்த மரம் சொல்லிச்சா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்படியே நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்தானா. அப்புறமா அவன் வந்து ரொம்பவே சோகமாக இருந்தானா. சோகமாக இருந்தது அந்த மரம் கேட்டுச்சா, என்னாச்சு, ஏன்ப்பா சோகமாக இருக்க அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சான். கேட்ட உடனே அவன் சொன்னானா, இல்லை எனக்கு இப்போ காசே இல்லை, இப்போ வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு கட்டுறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு அவன் சொன்னானா. சொன்னான்னு அந்த மரம் சொல்லிச்சா, சரி வீடுலன்னா என்ன, இப்போ என்ன என்னோடய விறகெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல வீடாக கட்டிக்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். சொன்ன உடனே அந்த பையனும் சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெட்டிட்டு போயிட்டானா. போனா அவன் கிளம்பிட்டானா. கிளம்புனோடனே அந்த மரம் கூப்பிட்டு சொல்லிச்சான், நான் முன்னாடி தினமும் வான்னு சொல்லுவேன், இப்போ வந்து நீ என்கிட்ட மாதம் மாதம் ஆது வா அப்படின்னு சோகமாக சொல்லிச்சான். சொன்னோடனே எல்லாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டானா. கிளம்புன பிறகு அவன் வந்து வாரம் ஆச்சா, மாதம் ஆச்சா, வருஷம் கூட ஆச்சா, வரவே இல்லையா. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வந்தானா. வந்தப்ப அவன் சொன்னானா, சோகமா, இல்லை நீ கொடுத்த விறகுல வீடு கட்டின அதுவும் நல்லா தான் வந்துச்சு, ஆனால் இப்போ புயல் அடிச்சதில் என் வீடு போயிடுச்சு, இப்போ எனக்கு வீடே இல்லை அப்படின்னு அவன் சொன்னானா. சொன்னோடனே அந்த மாதிரி சொல்லிச்சான், சரி அப்போ என்ன பண்ணலாம், என்னோடய அடி வேறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை வேணால் நீ வெட்டிட்டு போய் ஒரு வீடு கட்டு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அந்த மரம் சொல்லித்தான். சொன்னோடனே அவனும் சரின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனானாம். அப்புறமா அந்த மரம் சொல்லித்தான், எனக்கு நீ மாதமாக தான் வரமாட்டேங்கிற, வருஷம் வருஷமாவது வா, அப்படி நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வர வேணாம், ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வா, ஆனால் வந்துடு அப்படின்னு அந்த மரம் சொல்லித்தான். சொன்னோடனே அதெல்லாம் காலையில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டானா. போனால் ரொம்ப வருஷமாக வரவே இல்லையா, மூணு வருஷம் ஆச்சா, நாலு வருஷம், அஞ்சு வருஷம், ஆறு வருஷம், ஏழு வருஷம்னு 12 வருஷம் ஆயிடுச்சா, இப்படி இவ்வளோ வருஷம் ஆனதோ அந்த மரம் அப்பையும் காத்துக்கிட்டு தான் இருந்துச்சான். அப்புறமா அந்த பையன் ஒரு தாத்தாவாக வந்தாங்களாம். வந்த உடனே அந்த மரம் கேட்டுச்சான்,
என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சான். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம், நல்லா இருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பையும் அவங்க சோகமாகவே இருந்தாங்களாம். சோகமாக இருந்ததும் அப்புறமா அந்த மரம் சொல்லிச்சா, நீ சோகமாக இருக்க, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, என்கிட்ட இருக்க அடிவேரை கூட நீ எடுத்துக்கிட்ட, என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அந்த மரம் சொல்லித்தான். சொன்னானே அந்த தாத்தா சொன்னாங்களா, நீ சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்களா, எனக்கு இதுக்கு மேலே நீ கொடுக்கவும் வேணாம், அப்படி கொடுத்தாலும் அனுபவிக்கிற வயசும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவங்க அப்படியே சொன்னாங்களா, எனக்கு இப்போ வேண்டியது பணமோ பொருளோ இல்லை, நிம்மதியான தூக்கம்தான் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்களாம். சொன்னோடனே அந்த மாதிரி சொல்லிச்சா, ரொம்ப சந்தோஷமாக சொல்லிச்சா, ஆ வா வா வா, நான் தான் உனக்கு இவ்வளோ நிழல் கொடுக்குறேன், உனக்கு இவ்வளோ காற்று கொடுக்குறேன், நீ என்கிட்ட வந்து படுத்துக்கோயே அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சான். கேட்டோடனே சரினும் அவனும் படுத்துக்கிட்டானா. அப்புறமா அந்த மரமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மரம்னு சொன்னது வேற யாரும் இல்லை, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் நான் சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தான் இந்த மாதிரி இப்போ நம்ம சேர்ந்து இருக்கோம்னா ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது வெளியூரில் தாத்தா பாட்டி இருக்காங்க, நம்ம வேறு இடத்துல இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்றைக்குமே பார்க்க மாட்டோம். நம்ம ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், போகிறதுக்கும் ஏதாவது ஒரு பெரிய வேலையாக இருக்கும், அந்த வேலைக்கு தான் நம்ம வந்து அங்கே போயிட்டு சும்மா ஒரு நாளில் இல்லை அரை நாளில் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன தான் நம்ம இவங்க நம்ம வந்து இப்படி போனாலும் அவங்க வந்து நம்ம வருவோம், நம்ம ரொம்ப நாள் இருப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அங்கே இப்போது நம்ம இப்படி ஆறு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் அப்படிலாம் போனால் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லவ் யுவர் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட், இட்ஸ் யுவர் தரோ வித் கோல்டு ஃபிஷ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தரோ வித் கோல்டு ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.